புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், ஒரு தாயாய் இருந்து உங்கள் அனைவரையும் சான்றோர்களாக்கி மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து வல்லுநர் மற்றும் உலகியல் ஜோதிடர் திரு சிவகு சத்யசீலன் குருக்கள் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-4595-9595. வணக்கம் சார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கார்த்திகேயாய வித்மஹே சக்திஹஸ்தாய தீமஹி தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயாதே. ஓம் சௌம் சரவண பவாயை நமோ நமக. அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சார், எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓடுறது ஒரு மூன்று எழுத்தை தேடிதான் சார், பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த பணம் இருந்தாதான் பிராக்டிக்கலா யோசிச்சோம்னாக்கா மனம் கூட தெளிவா இருக்கும் இல்லீங்களா. இந்த பணம் பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமா பிரிக்கலாம் சார். ஒண்ணு, நாங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாலும் கூட வீட்டுல தங்க மாட்டேங்குது. இன்னொரு விஷயம், வர வழியிலேயே வீட்டுக்கே வராம பணம் ஓடி போயிடுது சார். இதற்கான தீர்வு என்ன? எங்க வீடு எப்படிப்பட்ட நிலையில எப்படிப்பட்ட வாஸ்து ரீதியாக சரியா இருந்தாக்க பணம் வந்து எங்க வீட்டுல அப்படியே முழுமையா தங்கும். பொதுவா வாஸ்து இதனுடைய சூட்சமங்கள் மிக பெரியவை. மனையடி சாஸ்திரம் உலகினுடைய ஆதி சாஸ்திரமாக கருதப்படுகிறது. இந்த மனையடி சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய வாஸ்து அமைப்பு இந்த பிரபஞ்சத்தில் முறையாக இருந்தாலே இறைவனே அந்த இடத்தில் அடைக்கலம் அடைகிறான். எங்கு வாஸ்து அமைகிறதோ அங்குதான் இறைவன் அமைகிறான். எங்கு பிரபஞ்சங்கள் கூடுகிறதோ அங்குதான் நம்மளுடைய ஆதிக்கம் வலுக்கிறது. அப்போ இந்த இயற்கை கட்டமைப்புகளை நாம் சரியாக வகுத்து கொண்டாலே, இந்த மனையடி சாஸ்திரத்தினை நாம் முறையாக அமைத்து கொண்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றியினுடைய முதல் படி என்றே சொல்லலாம். ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இது இருக்கக்கூடிய இருப்பிடம் மூன்றாவதாக வந்தாலும் அந்த இருக்கக்கூடிய இருப்பிடத்தை அவர் முறைப்படி அமைத்து கொண்டாலே உண்ண உணவும் மிக பெரியதாக கிடைக்கும், உடுத்த உடையும் மிக பெரிய அளவிலேயே கிடைக்கும். அப்போ ஒரு மனிதனுடைய வாஸ்து அமைப்பு படி அவருடைய கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டில், நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், வீடு என்றாலும் அங்கு நவகிரகம் ஆதிக்கம் செலுத்துகிறது. வீட்டுக்கும் நவகிரகத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? எப்படி ஆதிக்கம் செலுத்தும்? இந்த உலகத்துல எல்லாத்திலுமே நவகிரகங்கள் இருக்கிறதுமா. இயற்கையில் காற்றில் நவகிரகங்கள் உள்ளது, பூமியில் நவகிரகங்கள் உள்ளது. இப்போ மனை அப்படின்னாவே சதுர மனை தான் முதல் தரமான மனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனை அப்படின்னு இருக்கிறதுனா அதுல வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எந்த பகுதியும் வெட்டப்படாமல் இருக்கணும். சதுரம் அப்படின்றது ஒரு முழு மனிதனுடைய உடல் அப்படின்னு பொருள். ஒரு மனிதனுடைய உடல்ல ஒரு உறுப்பு இல்லை என்றாலும், ஒரு பாகம் இல்லை என்றாலும் அவனை ஊனம் என்று சொல்வார்கள். அந்த நிலையில் உள்ளவர்கள் இயல்பான மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய இயக்கங்களில் சற்று குறைவே படுவார்கள். அப்போ ஒரு மனையிலும் குறைவு இருந்தாலோ, வெட்டப்பட்டிருந்தாலோ அந்த மனையும் ஊனம் பெற்றிருக்கிறது என்று அர்த்தம். அப்போ சராசரியான வளர்ச்சியினை அந்த மனையே அடைவதற்கு கொடுப்பதற்கு இங்கு தயங்கும். அப்போ முதல்ல ஒரு மனையை நாம் சரியாக அமைத்து கொள்ள வேண்டும். நாம் வீடு கட்டும் பொழுதே இந்த மனை சரியானதா, எங்கும் வெட்டப்படாமல் இருக்கிறதா, நீளாமல் இருக்கிறதா, சதுரமாக இருக்கிறதா என்ற நிலையை பார்த்து நீள் சதுரம் அல்லது சதுரம், இந்த மனைகளை தவிர முதல்ல நல்ல பலன் கொடுக்கக்கூடிய மனைகள் வேற எதுவுமே கிடையாது. சந்தர்ப்பங்களுக்காக மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, நீண்ட மனை, ஏதாவது ஒரு பக்கம் தென்கிழக்கு நீண்ட மனை, வடகிழக்கு நீண்ட மனைன்னு நிறைய நீண்ட மனைகளை வாங்கி இன்னைக்கு அவதிப்படுறாங்க. சோ அந்த நீண்ட மனைகள் இருக்கிறது அப்படின்னா அது முதல்ல அழகா சதுரமா கட்டமைப்பு படித்துண்டு அதுக்கப்புறம் வீடு கட்டுறது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ நீங்க அழகான ஒரு கேள்வி கேட்டீங்க, செல்வம் தங்க வழி என்ன? முதல்ல செல்வம் அப்படின்ற ஒரு கடாட்சம், திருமகள் கடாட்சம் வேணும்னா அதற்கு மனையடி சாஸ்திரமே நல்ல உதவிகள் செய்யும். ஒரு மனிதனுக்கு பூர்வ புண்ணிய நிலை கெட்டிருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் இருந்து அவன் எல்லாம் அனுபவிக்க தன்னுடைய கர்மத்தை தீர்த்து வளர்வதற்கு தான் பிறவி எடுக்கிறான்.
அந்த கர்மத்தை தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாஸ்திரம் தான் இந்த வாஸ்து சாஸ்திரம். அப்போ ஒரு மனையில எந்த பகுதி அவனுக்கு செல்வத்தை ஈர்த்து தருகிறது என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது வடகிழக்கு. இந்த வடகிழக்கு, நீங்க ஒன்னு கேட்டீங்க, வீட்டில் எப்படி சார் நவகிரகங்கள் ஆதிக்கம் செலுத்துகிறது? பொதுவா ஜோதிடத்திலே நவகிரகங்களிலே தனக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான். அந்த குரு பகவானே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடம்தான் அந்த வடகிழக்கு. அந்த வடகிழக்கில் குரு பகவான் சிவாம்சம். அந்த சிவாம்சம் என்ற ஒரு காரணத்தினாலதான் அந்த வடகிழக்கை ஈசான்யம் என்கின்றோம். ஒரு மனிதனுக்கு எப்படி மூச்சுக்காற்று உருவாகி அவனுடைய உடல் முழுவதும் பரவி அவனை இயக்கத்தை செய்கிறதோ, அதே போல ஒரு மனையினுடைய வடகிழக்கு பகுதியும் மூச்சுக்காற்று உருவாகக்கூடிய இடம், பிராணசக்தி உருவாகக்கூடிய இடம். அந்த இடத்தில் ஒரு சில சூட்சம நிலையான பரிகாரங்களை நாம் செய்கின்ற பொழுது, சூட்சம நிலையான மாற்றங்களை நாம் செய்கின்ற பொழுது அவன் இயல்பாக செல்வ நிலையை அடைகிறான். இயல்பாக அவனுக்கு கிடைக்க வேண்டிய சுபிக்ஷங்கள் எல்லாம் கிடைக்கிறது. இந்த செல்வ நிலை தங்க வைப்பதற்கான வழிகள் என்ன அப்படின்றத நம்ம வர வர பார்க்கலாம். சரி, எல்லா மனிதர்களுமே ஆசைப்படக்கூடிய இரண்டு விஷயங்கள் பணம் புகழ் இல்லைங்களா? இந்த இரண்டுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய அளவுல மிகப்பெரிய அளவுல ஈட்டி தரக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட் இல்லைங்களா? இந்த கிரிக்கெட்டுக்கு மயங்காத நெஞ்சமே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா அந்த கிரிக்கெட் கிரவுண்ட் பாத்தீங்கன்னா பணமும் புகழும் ஈட்டி தரக்கூடிய அந்த கிரவுண்டே நீங்க சொல்ற அந்த சதுரம் சிவகமால இல்லையே சார், ரவுண்டா தானே இருக்கு. அங்க அவ்வளவு விஷயங்கள் இருக்கும் போது ஏன் நாங்க எங்க வீட்டையும் அதே மாதிரி அமைப்புல அமைச்சுக்க கூடாது? பொதுவா மேடம், நம்ம வாழக்கூடிய ஆதார நிலை என்பது இருக்கிறது, குறிப்பிட்ட நேரம் அமர்ந்து பார்க்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. நீங்க சொல்றது வந்து கிரவுண்ட் அப்படின்னாவே அங்க எந்த கட்டமைப்பும் மூடப்படுவதில்லை. முதல்ல லென்டல் மூடுறாங்களா? இல்லை இல்லையா? பிரபஞ்ச சக்தியை அடக்குவது ஒரு சதுரம். கீழையும் மூடப்படுகிறது, மேலேயும் மூடப்படுகிறது, சைட்லையும் மூடப்படுகிறது. இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஒரு கட்டமைப்பை நாம் அடைக்கின்ற பொழுது அந்த சக்திகள் அங்க தடுமாற்றம் அடைகிறது. அந்த தடுமாற்றம் அடையக்கூடிய நிலை தான் நம்ம வாஸ்து குறைகள் அப்படின்னு சொல்றோம். இப்ப கிரிக்கெட் கிரவுண்ட் அப்படின்றது பிரகாசமாக பறந்து விரிந்து இருக்கக்கூடிய இடங்கள், அங்கு பிரபஞ்ச சக்தி அடைக்கப்படுவதில்லை. ஆனா வீடு அப்படின்றது அப்படி கிடையாது. நம்ம என்ன சக்தி காலையில் வருகிறதோ அது ரொம்ப ஸ்லோவா அந்த பிரபஞ்ச சக்தி மூவ் ஆயின்னு இருக்கும். ஆனா கிரிக்கெட் கிரவுண்ட் அப்படின்றது அப்படி கிடையாது. அங்க அடைக்கப்படாத காரணத்தினாலும், பிரபஞ்ச சக்தி நிறைந்திருக்கக்கூடிய காரணத்தினாலும் அது நிறைய செல்வத்தை ஈட்டி தரக்கூடிய நிலையை தருகிறது. இதுதான் அதோடைய சூட்சமம். அதி அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். இப்ப நம்ம பணம் குறித்து பேச ஆரம்பிப்போம் சார். எங்க கையில நிறைய பணம் வரணும் சார். வந்த பணம் எல்லாம் எங்க வீட்டிலேயே நாங்க வச்சுக்கணும். ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை, நல்ல சௌகரியமான வாழ்க்கையை வாழணும் சார். அதற்கு ஒரு சூட்சம பரிகாரம் சொல்லுங்க. கண்டிப்பா. பொதுவா இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய அழகான இந்த தகவலை கேட்டு நீங்க எல்லாம் பயனடைவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வடகிழக்கு பகுதி என்பது ரொம்ப முக்கியமான பகுதி. ஜோதிட சாஸ்திரத்திலும் சரி, வாஸ்து சாஸ்திரத்திலும் முக்கியமான பகுதியாக இந்த வடகிழக்கு பகுதி இருக்கிறது. முடிந்த அளவு இந்த வடகிழக்கு பகுதியை விசாலமாக சூரிய வெளிச்சம் படக்கூடிய நிலையாக வைத்திருங்கள். காலை சூரிய உதயத்தில் வரக்கூடிய சூரிய ஒளியை முடிந்த அளவு வடகிழக்கு பகுதியில் விழக்கூடிய நிலைக்கு நாம் வைக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், இந்த வடகிழக்கு பகுதி என்பது குரு சந்திர யோகத்தை கிரியேட் பண்றது. குரு சந்திர யோகம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொல்லக்கூடிய புகழையும் அதே சமயத்தில் பணத்தையும் தரவல்லக்கூடிய யோகம். அப்ப நம்ம மனையிலேயே ஒரு குரு சந்திர யோகத்தை கிரியேட் பண்ணணும். குரு அப்படின்றது மனை, சந்திரன் அப்படின்றது நீர். அப்ப வடகிழக்கில் நீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அல்லது நீர் தொட்டி அல்லது நீர் வீழ்ச்சி சம்பந்தப்பட்ட படங்களை வடகிழக்கு பகுதியில் வைக்கின்ற பொழுது நீர் வீழ்ச்சி எப்படி அதிகமாக கொட்டுகிறதோ அதே போல அந்த வீட்டில் செல்வ நிலையும் கொட்டும் என்பது விதி. இது கண்டிப்பா நீங்க செய்து பார்த்தால் அனுபவத்துல புரியும். இது முதல் சூட்சமம். இரண்டாவது சூட்சமம் என்ன அப்படின்னா, இந்த வடகிழக்கு பகுதியில போதிய அளவு பொருட்களை தவிர்க்க வேண்டும். ஒரு சிலர் வடகிழக்கு பகுதியில சோபா போட்டு வச்சிருப்பாங்க, அதிக கனரக பொருட்களை போட்டு வச்சிருப்பாங்க. வடகிழக்கு பகுதி அப்படின்ற ஒரு விஷயத்துல டைனிங் டேபிள் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கனரக பொருட்களை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். ஏன்னா வடகிழக்கு பகுதி என்பது வாஸ்து புருஷனுடைய தலை இருக்கக்கூடிய இடம். அந்த தலையில் ஒரு இயல்பான மனிதர் நமக்கே வந்து ஒரு பாரத்தை வைத்தால் நம்மளால தாங்க முடியாது, தடுமாறுகிறோம். அப்போ வடகிழக்கு பகுதி வாஸ்து புருஷனுடைய பகுதி, அதுவும் அவருடைய தலை இருக்கக்கூடிய பகுதி என்பதனால் அதில் பாரங்களை வைப்பதை முடிந்த அளவிற்கு தவிர்க்க வேண்டும்.
அதை விட ஒரு மிக சிறந்த ஒரு சூட்சும பரிகாரம், வடகிழக்கு பகுதியில் நம்ம எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரங்களில் வந்து பூ போட்டு வைக்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். அது எல்லார் வீட்லேயுமே முறையாக பண்ணுவாங்க. அது ஏன், அது பேர் அக்ஷய பாத்திரம் அப்படின்னு பொருள். அக்ஷயம் என்றால் வளருதல் அப்படின்னு பொருள். அப்போ இயல்பாகவே ஒரு வீட்டில் வந்து வளரக்கூடிய பகுதியாக இந்த வடகிழக்கு பகுதி தான் இருக்கிறது. அதனால தான் ஒரு மனையில் வடகிழக்கு பகுதி நீண்டால் அந்த வீட்டில் செல்வமும் நீளும், குடும்பமும் நீளும், எல்லாமே அதிகமாகும், நல்ல விஷயங்கள் அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அதுவே வடகிழக்கு பகுதி குறுகிறது, வெட்டப்படுகிறது என்றால் அந்த குடும்பத்தில் எல்லாமே குறைந்து விடும் என்பதையும் சொல்வார்கள். முதல்ல இந்த அக்ஷய பாத்திரம் அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்த உலகத்திலேயே வந்து செல்வத்தை தீட்டி தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை ஏலக்காயும் துளசியும். யாருடைய வீட்டில் வடகிழக்கு பகுதியில் இந்த அக்ஷய பாத்திரம் என்ற சொல்லக்கூடிய பாத்திரத்தில் சுத்தமான நீர் விட்டு அதோடு சிறிது பன்னீரும் விட்டு, இந்த உலகத்தில் நாரண பெருமான் தான் வாழ வைக்கக்கூடிய கடவுள், நாரண பெருமானும் துளசியில் வாசம் செய்கிறார், அன்னை மகாலட்சுமியும் துளசியில் வாசம் செய்கிறார், அந்த துளசி ஒரு கைப்பிடி போட்டு, அதற்கு பிறகு ஏலக்காய், இந்த ஏலக்காய் தான் மகாலட்சுமி அம்சமாகவே கருதப்படுகிறது. நவகிரகங்களில் சுக்கரனுடைய அம்சமும் இந்த ஏலக்காய் தான். அதில் எண்ணி ஒரு 11 ஏலக்காய் எடுத்து அழகாக அதை நுணுக்கிண்டு அந்த தண்ணியில் கலந்துடணும். அதை அழகாக அந்த பஞ்சபாத்திரத்தை எடுத்துட்டு போயிட்டு வடகிழக்கு பகுதியில் வைக்கணும். அந்த வடகிழக்கு பகுதியில் அதை வைக்கின்ற பொழுது பிரபஞ்ச சக்தி அங்குதான் உருவாகி அந்த மனை முழுவதும் பரகி தென்மேற்கில் சரணடைகிறது. அந்த பிரபஞ்ச சக்தி அங்கு இயற்கையாக உருவாகும் பொழுதே நாரணன் வாசம் செய்யக்கூடிய துளசி, லட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஏலக்காய் நீர் அப்படின்றத நம்ம லட்சுமிக்காக தான் கிரியேட் பண்ணுவோம். அப்ப இந்த இடத்திலே ஒரு குரு சந்திர யோகம், ஒரு மகாலட்சுமி கடாட்ச யோகத்தினை உருவாக்கக்கூடிய அந்த நிலையை நம்ம அங்க பண்ணிடுறோம். அது வீடு முழுக்க பரவும் பொழுது அங்கு மகாலட்சுமி வீடு முழுவதும் பரவிடுகிறார். தென்மேற்கில் போய் இந்த பிரபஞ்ச சக்தி, இந்த பிராணசக்தி இதன் வாசத்தோடு சரணடைகிறது. வீடே ரொம்ப அற்புதமா வாசமா இருக்கும். அப்போ தென்மேற்கில் ஒன்று சொல்லுவாங்க, தென்மேற்குல பீரோவை வைங்க, தென்மேற்குல வடக்கு பார்த்து பீரோவை வைங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஏன் சொன்னாங்க அப்படின்னா, இந்த பிராணசக்தி வடகிழக்கில் உருவாகி தென்மேற்கில் சரணடைந்து அமரக்கூடிய இடம்தான் அந்த வடக்கு பகுதி. அப்போ ஒரு விஷயத்த, நல்ல விஷயத்த உள்வாங்கி வச்சுக்கணும். அப்ப அந்த வடகிழக்கு பகுதியிலிருந்து நல்ல கர்மங்கள், நல்ல ஆக்டிவேஷனான ஒரு ரேஸ் வருது. அதை வந்து நம்ம பீரோ உள்ள வாங்கி வைக்கிறப்போ அந்த தனம் தங்குகிறது. அப்போ இயல்பாகவே வடகிழக்கிலிருந்து நம் நாரண பெருமானையும் மகாலட்சுமியையும் இந்த அக்ஷய பாத்திரத்தின் மூலம் வீட்டிற்கு அழைக்கிறோம். அதை தென்மேற்கில் உள்ள பீரோ அழகா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறது. அந்த வாசம் வீடு முழுக்க பரவுகிறது. நாரணனும் மகாலட்சுமியும் இருக்கக்கூடிய வீட்டில் செல்வத்திற்கு குறைவு வருமா? நிச்சயமா வராது. கண்டிப்பா பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எல்லாருடைய வீட்டிலும் வடகிழக்கு பகுதின்ற ஒரு விஷயம் இருக்கும், இருக்கு. ஆனா அந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஓபன் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு சூழல் இல்ல, பக்கத்து வீடு இருக்கு இல்ல சவுறு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம்? தாராளமா ஏதாவது வடக்கு பகுதியில துறவு இருக்கும். திறப்பு இல்லாம எந்த வீடுமே இருக்காது, ஜன்னல் இருக்கும் சரிங்களா. இல்ல எனக்கு கிழக்கு பகுதியில சன்லைட்டே வரல அப்படின்ற ஒரு காரணம் இருக்கிறதுனா கண்டிப்பா வடக்கு முகத்துல ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அந்த வடக்கு பகுதி திறந்திருந்தாலும் இது சம்பந்தமான நல்ல உத்தம பலன்களையே கொடுக்கும். வடக்கு பக்கமாகவும் நல்ல காற்றுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன பொறுத்தளவுல எங்கு காலை நேரத்தில் சூரிய உதயம், சூரிய ஒளி எந்த பகுதியில் அதிகமாக படுகிறதோ அந்த பகுதி ஓபன் பண்ணி வச்சிடணும். அந்த காலை நேர சூரிய ஒளிக்கு அந்த அளவுக்கு நல்ல சக்திகள் உண்டு என்பதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரி, இப்ப நீங்க சொன்ன மாதிரி மகாலட்சுமி வரக்கூடிய ஒரு அமைப்புல வாஸ்து டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த சூட்சுமத்தை வந்து நாங்க எங்க வீட்ல பண்றோம் சார். ஆனா ஜாதக ரீதியா பாத்தீங்கன்னா எங்களுக்கு நேரம் அவ்வளவு சரியா இல்லைன்னு வச்சுப்போமே, ஜாதகத்தை உங்க வாஸ்து சூட்சுமம் முறியடிக்குமா? நிச்சயமாக முறியடிக்கும். நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், ஒரு மனிதனுக்கு நவகிரக நிலை சரியில்லை என்றாலும் கூட அவர் வாழக்கூடிய வீட்டினுடைய நவகிரக அமைப்பை சரியாக அமைத்து கொண்டால் இது அதை முறியடிக்கும் என்பதுதான் உண்மையான சூட்சுமம். இப்ப கோவில் அப்படின்ற ஒரு விஷயமே வாஸ்தியினுடைய எடுத்துக்காட்டு தாமா. ஒரு மனிதன் நேரம் சரியில்லை என்றால் அவன் எங்கு செல்கிறான்? ஆலயத்தை தவிர வேற எங்கேயாவது போறானா? அப்ப இந்த இடத்துல ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயத்த, ஆலயம் என்று சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்ட வாஸ்து முறியடிக்கிறது இல்லையா? ஆனா இந்த கோவிலுக்கு போக சொல்றதே எங்க ஜோதிடம் தானே சார்? கண்டிப்பாக, அதனுடைய அடிப்படையே வாஸ்து அப்படின்றதுதான் சொல்றேன். எங்கிருந்து அவனுக்கு விடை கிடைக்கிறது அங்கதான் ஜோதிடம் அப்படின்றது கேள்வி,
விடை எது? ஆலயம். அப்ப ஆலயம் வாஸ்தியினுடைய வடிவம் அல்லவா? விடையை நோக்கி தானே நாம தேடுவோம், கேள்வியை நோக்கி நம்ம போக மாட்டோம் இல்லையா? அப்படின்னு பார்த்தோம், வாஸ்துப்படி இல்லைன்னா விதிமுறைகள் மாறும். இப்ப எல்லா ஆலயங்களிலும் வடகிழக்கில் மட்டுமே நவகிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. நம்ம யோசிக்கணும், எல்லா சிவாலயத்திலும் வடகிழக்குல தான் நவகிரகங்கள் இருக்கிறது. நான் இப்ப என்ன சொன்னேன், வடகிழக்கு பகுதியில தான் செல்வ சுற்றமே இருக்குன்றத சொன்னேன். அப்போ ஒரு ஆலயத்துல வடகிழக்கு பகுதியில் உள்ள நவகிரகங்களை தான் அனைத்தையும் முடிச்சிட்டு மனிதர் வளம் வர்றாங்க. அப்போ வடகிழக்கு அந்த செல்வ சூட்சமத்தை தரக்கூடியதுதான் நவகிரகங்கள். அப்போ இயல்பாகவே வாஸ்துவிற்கும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கும் இங்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்துது. அந்த இடத்துல வீட்டில் கிடைக்க முடியாத அந்த வடகிழக்கு தடைகளை அந்த நவகிரகங்கள் தீர்க்கிறது என்பதற்காக தான் ஆலயத்தில் வடகிழக்கில் நவகிரக பிரதிஷ்டை. சரிங்க சார், அப்ப எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்ப கேள்விகளுக்கு இன்ப விடையாய் விளங்குவது இந்த ஆலயம் சொல்றீங்க. அப்ப கோயிலுக்கு போற எல்லாருக்குமே சந்தோஷம் கிடைக்கணும்ல, ஏன் எல்லாருக்கும் கிடைக்கல? அதாவது எல்லாருமே இப்ப நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு மனைவி சாஸ்திரத்தை அமைத்திருப்பார்கள்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே ஒரு குறைகள் உண்டு, எல்லாருமே சரியாக இதை செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு மனிதனுக்கு நல்ல தசாபுத்திகள் நடக்கின்ற தருவாயில் அவர் நல்ல வீடு மனைகளை அமைப்பார், இது ஜோதிட விதி. அதே ஒரு மனிதனுக்கு இன்னைக்கு ஜோதிடத்துல நம்பிக்கையே இல்லாம பல பேர் வாழ்றாங்க, கடவுள்லயும் நம்பிக்கை இல்லாத பேர் பல பேர் வாழ்றாங்க, இந்த உலகமே பல மதங்களை அடக்கியதாகவும் வாழ்கிறது. அப்போ அவங்களுக்கு எல்லாம் எப்படி வழி காட்டுறாங்க அப்படின்ற கேள்வியும் எழலாம். இப்ப இந்துக்களாக இருக்கக்கூடிய நாம் இந்து வடிவாக விளங்கக்கூடிய ஆலயங்களை வழிபடுறோம், இப்ப மற்ற மதங்களுக்கு அந்த மாதிரியான சுற்றுமுமே இல்லையே, ஆனா அவங்களும் நல்லா தானே இருக்காங்க அப்படின்ற கேள்வி கூட உங்களுக்கு எழலாம். அதற்கு நான் சொல்லக்கூடிய சுற்றமம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்ச நிலையை அழகாக அமைத்து காட்டுவது இந்த வாஸ்து. அப்போ ஒரு மனிதன் இயற்கையாகவே மனையடி சாஸ்திரத்தை அவனுடைய கர்மா நன்றாக இருக்கும் பொழுது அவன் அழகாக அமைத்துக் கொள்வான். ஒன்று இரண்டாகும், இரண்டு மூன்றாகும், நாலு ஐந்தாக ஆகும். இந்த மாதிரி அந்த ஒரு மனை வாஸ்துப்படி அமைந்தாலே அவருக்கு படிப்படியான ஒரு முன்னேற்றத்தை தான் தரும். குடிசையாக இருந்தாலும் வாஸ்துப்படி அமர்ந்தால் அது கூடிய விரைவில் கோட்டையாக மாறும் என்பதே பிரபஞ்சத்தின் நியதி, இதுதான் உண்மை. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க. இன்னும் ஒரே ஒரு சந்தேகம், இப்போ வாழையடி வாழையா பரம்பரை வீடுகள் இருக்கு இல்லீங்களா, இப்போ அவங்களுடைய தாத்தா அவங்களுடைய தாத்தால ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க, அவங்களுடைய பிள்ளைகள்ல ஒரு சில பேர் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப துன்பப்படக்கூடிய நிலையிலையும் இருப்பாங்க. அவங்க இருக்கிற வீடு ஒண்ணுதான், இவங்க வாழ்க்கையை மட்டும் எப்படி வாஸ்து காப்பாத்தும், இவங்களை மட்டும் என் வாஸ்து வந்து கஷ்டப்படுத்துது? பொதுவா ஒரு வீடு அப்படின்னாவே அடிக்கடி புதுப்பித்தல் அப்படின்ற ஒரு நிலை உருவாகணும். இன்னைக்கு பழங்கால வீடுகள் பாத்தீங்க அப்படின்னா புதுப்பிக்கிறது தடையாகிறது, பழைய பொருட்களில் சனி ஆதிக்கம் செலுத்துகிறார், ராகு கேது ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். நம்ம பொதுவா ஒரு போன வாரமே பார்த்தோம், ராகு கேதுவினுடைய வேலை என்னன்றதை பார்த்தோம், சனினாலும் என்னன்றதை பார்த்தோம். சனி பகவான் என்பவர் தாமதத்திற்குரிய கிரகம், சுக்கிர பகவான் என்பவர் புதிதுக்கு அதிபதி. எந்த விஷயங்கள் எல்லாம் பளபளப்பாக புதிதாக இருக்கிறதோ அங்கு எல்லாம் முன்னேற்றம் அடைகிறது, எங்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழுக்காகவும் சாக்கடையோடும் இருக்கிறதோ அங்கெல்லாம் தாமதம் நடக்கிறது. ஒரு வீடே எடுத்துக்கோங்களேன், இன்னைக்கு நம்ம ஒரு வீட்டுக்குள்ள அழகா போறோம், பளபளப்பா இருந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக பார்க்கிறோம், அதுவே கொஞ்சம் டல்லா இருந்ததுன்னா நமக்கு மன அழுத்தம் தான் இங்கு அதிகமாகிறது. மன அழுத்தம் ஏன் உருவாகிறதுனா அங்கு இருக்கக்கூடிய அழுக்குகளால் உருவாகக்கூடிய கிரக சேர்க்கை. ஒரு மனிதன் ஏழரை காலகட்டத்தில் அதிக சர்ச்சைகளை சந்திக்கிறான்றது நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா அந்த ஏழரை காலகட்டம் என்பது சனியினுடைய தாக்கம். அப்போ ஒரு வீட்டில் சனியினுடைய தாக்கம் என்பதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், குப்பை அழுக்கு துணி. அப்போ அவன் வந்து தாக்கப்படுகிறான், அவனுடைய வாழ்க்கை தடையில் உருவாகிறது. சுக்கரன் ஆதிக்கம் என்பது பளபளப்பான வெள்ளி பொருட்கள், கண்ணாடி பொருட்கள். இதனாலதான் எல்லாருடைய வீட்டிலுமே வந்து கண்ணாடியை வைங்கன்னு சொல்றதுக்கான காரணமே அதுதான். இப்போ ஒரு வாஸ்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சரியா இல்லைனா கூட கண்ணாடியை வைத்து சரி செய்யலாம் என்பது வாஸ்துவினுடைய பரிகாரம். அப்ப கண்ணாடி அப்படின்றது யாரு? சுக்கரன். வெள்ளி பொருள் அப்படின்றது யாரு? சுக்கரன். என்னை பொறுத்தளவுல ஒரு வீட்டுல வெள்ளி பொருட்கள் அதிகமாக பயன்படுத்தினாலே அந்த இடத்துல சுக்கர கடாட்சம் அதிகமாக உருவாகிறது. அதனால அவங்களுடைய வாழ்க்கையில என்னைக்குமே வெற்றியை நோக்கி தான் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு எத்தனையோ தொழிலதிபர்கள் தொழிலை விட்டுன்னு இருக்காங்க, பணத்தை முடக்கின்னு இருக்காங்க, இது எல்லாத்துக்குமே ஒரு சுற்றம காரணம் இருக்கு. இருக்கக்கூடிய தருவாயில் நாம் எப்படி இறை தரிசனம் செய்தோமோ, எப்படி சாஸ்திரத்தை பின்பற்றினோமோ அது போல இறுதி வரையில் இருக்க வேண்டும். நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா அந்த காலத்துல நல்லா இருந்தது
இருந்தாங்க அப்படின்னா அந்த காலத்துல எப்பொழுதுமே ஒரு வாஸ்து நிபுணர், ஒரு ஜோதிடர் அருகாமையிலே வைத்துப்பாங்க. எது சூட்சமம், எதை செய்ய வேண்டும் என்ற பங்கீடு அவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தடுத்து வர தலைமுறைகள், நம்ம முன்னோர்கள் தான் நல்லா சம்பாரிச்சு வச்சிருக்காங்களே, நாம என்ன பண்ணுன்றதுக்காக அதை இயல்பாக விடுகிறார்கள். அந்த இயல்பாக விடக்கூடிய தருவாயில் அவர்களிடத்திலிருந்து சுக்கர கடாட்சம் என்று சனி ஆதிக்கம் வருகிறது. அதனால இறுதியில் கிடைப்பது என்னன்னா, இந்த உடமையை இன்னொரு இடம் கொடுத்து விற்கக்கூடிய நிலைக்கு தான் அவன் தள்ளப்படுகிறார்கள். இதுதான் சூட்சமம். அற்புதமான விளக்கம் சார். எங்களுக்காக இன்னைக்கு ஒரு வாஸ்து டிப் சொல்லுங்க சார். கண்டிப்பா நேயர்களே, அதாவது இன்னைக்கு நம்ம பேசினது முழுக்க வந்து பாத்தீங்கன்னா செல்வம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் பேசியிருக்கும். இப்போ இன்னைக்கு வந்து முக்கியமா சுய தொழில் செய்பவர்களுக்கு தான் இந்த செல்வம் தடைபடுகிறது. ஒருத்தவங்க வேலையில இருந்தா கூட மாதம் மாதம் அவங்களுக்கு சம்பளம் வருது, சமாளிச்சிடறாங்க. ஆனா அந்த சுய தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு தான் இன்னைக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம், சுய தொழில் யோகம் பெறுக. வாழ்க்கையில செல்வம் தன்னிடத்தில் நிலைத்து நிற்பதற்கான ஒரு அற்புத தெய்வம் யாருன்னா திருப்பதி ஏழுமலையான். இந்த திருப்பதி ஏழுமலையானுக்கு இணையான ஒரு நிலை வேற எங்கேயுமே கிடையாது. ஏன்னா தன ஆகர்ஷண யந்திரம் பிரதிஷ்டை ஆதிசங்கரால் செய்யப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடமாக அந்த திருப்பதி ஏழுமலை அமைகிறது. வாஸ்து அமைப்பு படியும் மிக சிறந்த ஒரு பரிகார ஒரு திருத்தலம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சுய தொழில் செய்பவராக இருக்கட்டும் அல்லது வியாபாரம் செய்பவராக இருக்கட்டும், நமக்கும் ஏழுமலையானுக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும். ஏன்னா பார்ட்னர்ஷிப் அப்படின்றது அவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம். நம்மளுடைய வியாபாரத்துல எந்த அளவுக்கு ஒரு நாள் வியாபாரம் நடக்கிறதோ அல்லது எந்த அளவுக்கு நம் வருமானத்தை ஈட்டுகிறோமோ, காலை முதலாய் மாலை வரையில் நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கோ அதிலிருந்து 1% ஒரு உண்டியல் வாங்கி வச்சுக்கணும் திருப்பதி ஏழுமலையான் திருவுருவ படத்திற்கு முன்பாக. அந்த 1% வரக்கூடிய பணத்தை அந்த உண்டியல்ல போடணும். 6 மாதம் கணக்கு வைத்துக் கொள்ளணும். இந்த 6 மாதமும் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய இந்த தொகையில் 1% எடுத்து மாலை நேரத்துல ஏழுமலையானுடைய உண்டியல்ல போடுகின்ற பொழுது 6 மாதத்தில் அது நிரப்பப்படுகிறது. அந்த 6 மாதத்தில் நிரம்பிய உண்டியலை அவருடைய திருப்பதியில் காணிக்கையாக செலுத்தி நம்மளுடைய வேண்டுதல்களை செய்கின்ற பொழுது நிச்சயமாக படிப்படியான முன்னேற்றம், படிப்படியான மாற்றம். ஒரு முதல் முறை 1000 ரூபாய் உண்டியல்ல போடுறீங்கன்னா அடுத்த முறை 10000 ரூபாய் உண்டியல்ல போடக்கூடிய அளவுக்கு அந்த ஏழுமலையான் மாற்றத்தை தெரிவார். இது இன்னைய அற்புதமான ஒரு வாஸ்து பரிகாரம், செய்து பாருங்கள், நிச்சயமாக வெற்றியே கிடைக்கும். பணம் என்னைக்கும் உங்க பக்கத்திலேயே இருக்கும். நிச்சயமா சார், இந்த திருப்பதி உண்டியல் நிரம்புற மாதிரி எங்களுடைய ஐயங்கள்லாம் கலைந்து மனமும் நிரம்பியது சார். வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பங்கிட்டீங்க, மிக்க நன்றி. நேயர்களே, அடியேன் ஜோதிடம் ஜீவநாடி வாஸ்து மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள குறைகளை தீர்த்து வருகிறேன். ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய இப்பேற்பட்ட பிரச்சனையும் எப்பொழுதும் சொல்வது போல நீங்கள் அமைதியாக அமர்ந்திருந்தால் போதும், கேள்வியும் நானே பதிலும் நானே என்று கூறி இறைவன் உங்களுக்கு எல்லாவித நலங்களையும் வளங்களையும் வழங்கட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அடியேன் ஆசிரமம் அமைந்துள்ள இடம் சென்னை அண்ணா நகர் கோவை, அதாவது அண்ணா நகர்ல F-Block 8th Street சிந்தாமணி சிக்னல் அருகே இருக்கு. வந்து பயன்பெறுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.